அன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே, சித்திரையில் முத்திரை பதிக்க காத்திருக்கும் உங்கள் பொற்பாதம் தேடி ஓடோடி ஓட்டு கேட்க வருகின்றோம். என்ன சார், கான்சர்ட்டு படம்லாம் பண்ணி போர் அடிச்சிருச்சா? எலெக்ஷன் டைமில் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்களே. பாட்டை விடுங்க சார், வெளிநாட்டுக்கு போய் பாருங்க. வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் தான் டூர் ஏற்பாடு பண்ணுங்க, போய் பார்க்குறோம். கான்சர்ட் மூட்லேயே இருக்காதீங்க சார். சரி சரி, வெளிநாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, சரி, நம்ம நாடு எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு ஒரு தடவை ஃபாரின் போயிட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ கிளைமேட்டாகவும் சரி, நாடாகவும் சரி, அரசியலாகவும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்தியாவை பீஸ்ஃபுல்லாக தான் வச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு போர்னு வந்திருக்குங்களா? சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம ஊரில் போர் வந்திருக்குங்களா? ஒரு அநியாயம் நடந்திருக்குங்களா? ஓஹோ, வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் பேசுறீங்கன்னு பார்த்தா, சரி இவ்வளோ பேசுறீங்களே. ஆமாம், யாருன்னு நீங்க? பிச்சைக்காரன் தம்பி. நீங்களும் முடிவு பண்ணல, அது நான் முடிவு பண்ணுவோம். உங்களை அரசியலுக்கு நீங்க வருவீங்கன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து தெரியல. அதே மாதிரிதான் தம்பி நானும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? பாட்டும் அப்படிதான் சார் இருக்கு. தான் இருக்கு. அது அந்த டியூன் உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சது. அதே மாதிரிதான் தம்பி நான் வரது மக்களுக்கு. சரி, பாலிடிக்ஸ்ல இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் வந்து ஆதரவு கொடுக்கறது எல்லாருக்குமே கிடைக்கும். பாமக கிடைக்கும், ஏடிஎம்கே கிடைக்கும், டிஎம்கே கிடைக்கும். ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு சிறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு மனிதர்கள் ஏற இருப்பாங்க இல்ல? ஏன் நீங்க நெல்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட் புரிஞ்சிருச்சு. எல்லாரும் உங்க கான்சர்ட்டுக்கு வரணும்னு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றீங்க. தம்பி கான்செர்ட் மூட்லேயே இருக்காதீங்கன்னு முதலையே சொன்னேன் நான். ஒரு டிக்கெட், சிங்கிள் டீக்கு ஆசைப்படுறேன் இல்லை தம்பி. சரி, இப்போ வருவீங்களா வர மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. தேவைப்பட்டா ஏதாவது நடக்கும்னா ஃபியூச்சர்ல தெரியாது. வருவீங்க ஆனா வரமாட்டீங்க. விசமல்ல அரிசி, விசமல்ல அரிசி தம்பி. புரியல, அது எப்படி புரியலையோ அதே மாதிரிதான் தம்பி. இதுவும் பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருங்குடி மக்களே,